ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு அண்ட் ஈரல் தொக்கு. ஸோ இப்போ வந்துட்டு மீனும் ஈரலையும் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு கடுகு, வெந்தயம், ஆனியன் போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு டொமேட்டோ அண்ட் தேங்காய் போட்டு நல்லா மைல்டான பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இந்த நல்லாவே வதங்கிட்ட பிறகு தேவையான அளவு மிளகாய் தூள், தனியா தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது நல்லாவே கொதிக்கட்டும். ஸோ நம்ம ஈரல் தொக்கும் ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்புல வந்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஈரல் தொக்கு செய்யலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு ஒரு தக்காளி அண்ட் தேங்காய் பிளெண்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அதுவும் இது கூட ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ அது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம ஈரல் ஆட் பண்ணி நம்ம ஆஃப் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு மீன் குழம்பு நல்லாவே சலசலன்னு கொதிச்சு வந்திருக்கு. ஸோ அது கூட வந்துட்டு நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாவே டேஸ்ட் இன்னும் வரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஈரல் தொக்கு நல்லாவே தண்ணி விட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இது கூட வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு தேவையான அளவு தனியாத்தூள், தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு மீன் குழம்பு அண்ட் ஈரல் தொக்கு. ஸோ உங்களோட சண்டே ஸ்பெஷல் என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது ரெண்டுமே க்ளோஸில் தான் இருக்குது, நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஈரல் தொக்கு நல்லாவே மணக்க மணக்க யம்மியாக ரெடி ஆகிடுச்சு, செம்ம வாசனை வருது. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுட்டா இப்போ டேஸ்டிங் போயிடலாம். ஸோ இப்போ ஈரல் தொக்கில் வந்துட்டு கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த சட்டியில் மாங்காய் போட்டு வச்சுருந்தோம்ல, ஸோ அது நல்லாவே கொச்சி வந்துடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு மீன் போட்டு நம்ம வந்துட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஈரல் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் டேஸ்ட் பார்க்க போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு அண்ட் ஈரல் தொக்கு உங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.